ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நவம்பர் டிசம்பர் 2023 செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ரிசல்ட்டை பற்றின அப்டேட்டு தான் இது. ஸோ ஆக்சுவலாக நம்மளுமே இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணியிருந்தோம். நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ரிசல்ட் டிவிஷனுக்கு கால் பண்ணி கேட்டப்ப இந்த மந்த்து தான், இந்த மந்த் எண்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பற்றின ஒரு எக்ஸாக்டான டேட்டு சொல்லுங்கள், எக்ஸாக்ட் டேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்களுமே நம்ம சேனலில் பார்க்குறோம், கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவும் கூட பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ சொல்ல போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா எப்படி தகவல் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம் வேல்யூஷன் போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு ஜோன் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஜோனல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க மூலமாக அப்படியே ஒவ்வொரு காலேஜில் இருக்கக்கூடிய ஹெச்ஓடிஸ்ல அந்த இன்ஃபர்மேஷன் ரிசல்ட்டை பற்றின அப்டேட்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, ஜோனல் ஆஃபீஸர்ஸ் மூலமாக. ஸோ அப்படி செஞ்ச ஒரு தகவல் தான் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை சொல்கிறோம். பார்த்தோம்னா உங்களுடைய நவம்பர் டிசம்பர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்றது மார்ச் 29 தேதியிலிருந்து ஏப்ரல் 6 தேதி, ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது மார்ச் 29 டு ஏப்ரல் 6 இந்த டைம் பீரியடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுடைய நவம்பர் டிசம்பர் 2023 செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டாக இந்த ஒரு அப்டேட் தான் கிடைச்சது. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணியிருக்கேன். மார்ச் 29 டு ஏப்ரல் 6 இந்த டைம் பீரியடுக்குள்ளே உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலுமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இல்லாட்டி ஃபியூச்சர் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ.